என்ன சொன்னே? அவங்க ரெண்டு பேரும் ராஜாராமோட உண்மையான அப்பா அம்மா இல்லையா? ஆமாப்பா, கடவுளையே சந்தேகப்படுற நீங்க இந்த மனுஷங்களை சந்தேகப்படாம போயிட்டீங்களே. எதுக்காக அவங்க என்ன ஏமாத்திருப்பாங்க? எதுவா இருந்தாலும் சரி, அவங்கள நான் சும்மா விட மாட்டேன். அவங்க மூணு பேரையும் நிக்க வச்சு சிட்டுக்குரிய மாதிரி சுட்டு தள்ளிடுறேன். எனக்கு இப்ப என்ன சொன்னீங்க? போய் சொன்னா பிடிக்காதுன்னு சொன்னேன். தம்பி செட்டி, டேய் வந்துமா, இந்த பைத்தியக்கார வேலையெல்லாம் ஏங்கிட்ட வச்சுக்காத. ஏன்னா நான் உங்களை விட பெரிய பைத்தியம், சுட்டு பொசுக்கிடுவேன் ஜோக்கர்த. ஏங்க துப்பாக்கி அப்படியே அந்த பக்கமா திருப்புங்க. டேய் நான் மிலிட்டரி காரன், எந்த பக்கம் எப்படி சுடணும்னு எனக்கே சொல்லி தெரியா? ஐயோ அது இல்லைங்க, அவனே வர்றா, அவன கேட்டா தெரிஞ்சு போகும் சொன்னேன். அங்க பாருங்க. என்னமா பிராக்டிஸா? தலைக்கு மேல ஒரு ஆப்பிள் சொல்றீங்களா? வேணாம், வெறும் தலையோட நில்லு. மாமா நிறுத்துறா. இன்னொரு தடவை மாமான்னு கூப்பிட்ட உன் வாயிலேயே சுட்டுருவேன். ஏண்டா இவங்க தான் உன்னை பெத்தவங்களா? உண்மைய சொல்றான். ஏன் பொய் சொன்ன? சொன்னேன், பொய் சொன்னேன். ஆனா ஏன் சொன்னேன்? ஏன் பொய் சொன்னேன்னு உன்ன நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். என்ன நீ கேட்காத சொல்லு. சொல்றேன் மாமா, அந்த சோக கதையை சொல்றேன். கிபி 1960 வருஷம் வருஷம் தேதியோட சரித்திர கதையெல்லாம் ஏங்கிட்ட விடாத. ரத்தன சுருக்கமா சொல்லு. எங்க அப்பா பேர் ரத்தனம். எல்லார மாதிரி நான் குழந்தையாவே பிறந்தேன். எல்லார மாதிரி நான் மடமட மடன்னு வளர்ந்தேன். என்ன எல்லார மாதிரி எனக்கு அப்பா அம்மா இருந்தாங்க. ஒரு நாள் எங்க கிராமத்துல புயல், மின்னல், இடி, மழை, வெள்ளம், திரும்பி பாக்குறேன் ஊரையே காணோம். என் கண்ணு முன்னாடியே எல்லாரும் போல எங்க அப்பா அம்மா அடிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க. ஆனா அந்த வெள்ளத்திலயும் ஒரே ஒரு ஜீவன் மட்டும் தட்டு தடுமாறி தவழ்ந்து கரையோரமா ஒதுங்குச்சு. அந்த ஜீவன் யார்? 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 நான் தான் மாமா. அப்படி கரகோரமா ஒதுங்கின அந்த ஜீவனை உங்களை அப்பா அம்மான்னு கூப்பிடாம வேற எப்படி மாமா கூப்பிடுறது? எப்படி மாமா கூப்பிடுவேன்? அம்மா மகனி. ம், அப்பா. ஓ, இப்படி அம்மா அப்பான்னு கூப்பிடுற பசங்களை பார்க்கும்போது என் மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்குன்னு யோசிச்சு பாருங்க மாமா, யோசிச்சு பாருங்க. அப்பா அம்மான்னு கூப்பிடுறதுக்கு வளர்த்தவங்க இருக்கிறாங்க, அத்தை மாமான்னு கூப்பிடுறதுக்கு நீங்க இருக்கிறீங்கன்னா எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் மாமா. ஆனா அதையே நீங்க தப்பா நினைக்கும் போது நான் இந்த வீட்டுல இருக்கலாமா? நல்லா இருக்கு. கூப்பிட்டீங்களா? மூக்க உறிஞ்சின தம்பி. வேண்டாம்ப்பா, நீ எங்களை விட்டு எங்கேயும் போக கூடாது. தம்பி, உன் சோக கதையை கேட்டு என் இதயமே கரைஞ்சு போச்சு. நீ எப்பவும் போல எங்களை அத்தை மாமானே கூப்பிட்டுக்கிட்டு இங்கேயே இருப்பா. தேங்க்ஸ் அத்த. நீங்க எவ்வளவு தூரம் சொன்ன பிறகு இங்கே இருக்கேன். ஐ அம் வெரி சாரி ராஜாராம், உங்க எல்லாரையும் நான் ரொம்ப சோதிச்சிட்டேன். போய் சாப்பிட்டுட்டு நிம்மதியா ரெஸ்ட் எடுங்க, போங்க. என்னங்க, நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்ன? ராஜாராம நம்ம வீட்டு மருமக பிள்ளையா ஏத்துக்கிறது? என்ன எப்படி இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? இத்தனை வருஷம் உங்க கூட இருந்து இது கூட தெரிஞ்சுக்கலாம் எப்படி? அட்லீஸ்ட் இந்த ஒரு விஷயத்திலயாவது நாம ரெண்டு பேரும் ஒத்து போறோமே. ஆமாங்க, இப்படி ஒரு நல்ல பையன் நமக்கு மருமகனா கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏமா அவர் நல்ல மருமகன் தானே, எதை வச்சு சொல்றீங்க? என்னமா சொல்ற? நீங்களே யோசிக்கிறீங்க, நீங்களே பேசிக்கிறீங்க, நீங்களே முடிவு பண்றீங்க. அவர் நல்லவர் தாங்கிறதுக்கு என்னமா ஆதாரம்? என்னமா பேசுற? சாந்தி சொல்றதுலயும் அர்த்தம் இருக்குது. ராஜாராமன் உண்மையிலேயே நல்லவனானு அவனே நிரூபிக்கிற வகையில மூணு போட்டி வைக்க போறேன். என்ன போட்டி வைக்க போறீங்க? அதான் சஸ்பென்ஸ். போட்டிய நான் வைக்கிறேன், முடிவை நீங்க பாருங்க. உட்காருங்க. என்னது சார் கூட நீங்க? வேற ஒண்ணு இல்ல, இன்னைக்கு என்னோட பர்த்டே, உங்களுக்கு ஒரு விருந்து கொடுக்கலான்னு கூப்பிட்டு வந்தேன். உக்காருங்க. பேரர், ரெண்டு இட்லி சாம்பாரா? இட்லி சாம்பாரா? ஜோ கிடைக்காதீங்க. ஏன் சார்? என் முதலாளி அடிக்கடி உங்களை பத்தி பேசிட்டு இருக்காரு. அப்படி என்ன பெரிய விஷயம் இருக்கு உங்ககிட்ட? கேட்ட கேள்வி சரி, கேக்குற இடம் தான் சரியில்லை.
இது யாருக்கு இது உங்களுக்கு யார் கேட்டது சார் ரெண்டு ஆர்டர் பண்ணாரு அவர் ஆர்டர் பண்ணாரா நீ கொண்டு வந்துறதா நான் யார் தெரியுமா டென்ஷன் ஆவாதீங்க கொக்கறங்க இதுல ஒன்னு தப்பு இல்ல சார் சும்மா ஒரு ஜாலிக்கு தான் சோ முதல் ரவுண்ட் உள்ள போறதுக்கு முன்னாலேயே என்ன அடிச்சிட்டீங்க பரவாயில்ல இன்னும் ரெண்டு ரவுண்ட் அடிங்க சார் அதுக்கு அப்புறம் நானாவது ரவுண்ட் ஏண்டா கொண்டாடல நானே என்ன அடிக்க போறீங்க குடியா அடிங்க சகஜம் சார் சகஜமா நான் யாரு இந்த ஊருக்குள்ளே ஏ இந்த பாருக்குள்ளே சிறந்த மனிதன் ஜெகநாதன் அவர் சிஷ்யன் நான் இந்த பாருக்குள்ள நுழைய இருந்த பார்த்தார்னா அவமானத்துல தலைய குனிஞ்சிருவாரு அவர் பேரை காப்பாத்த முடியலனாலும் கெடுக்காமலாவது இருக்கணும்ல பல்ல தேய்ச்சி பத்து வருஷம் இருக்கும் நீ என்ன மாத்த போறியா கன்னத்துல அடிச்சாலும் கிளாஸ்ல இருக்கிறத அடிக்கல சுத்தமான பையன் ஐயோ என்னாச்சுப்பா என்னங்க ஏதாவது ஆக்சிடென்டா நடந்தானே போறீங்க ஆக்சிடென்ட் இல்ல ராஜா ராமுக்கு வச்ச டெஸ்ட் கிடைச்ச பரிசு அம்மா புரியலீங்கள நான் சொல்றேன் அவர் குடிகாரனா இல்லையானு அப்பா டெஸ்ட் பண்ணிருப்பாரு ராஜா ராம் ஃபுல்லா ஏத்திட்டு இவரை புரட்டி புரட்டி அடிச்சிருப்பாரு அப்படிதானப்பா நீ ஒண்ணு போதையில அடிச்சா இந்த மாதிரி குறி தவறாம அடிக்கவே முடியாது சொல்லையா அப்படி என்னதான் நடந்துச்சு சொல்லுங்க ஒண்ணு கிளியர் ஆயிடுச்சு மாப்பிள்ள தங்கமானவர் விஸ்கி பாட்டில் எடுத்து அவர் முன்னால வச்ச உடனே நான் ஜெகநாதர் சாரோட மாப்பிள்ள எனக்கே தண்ணி காட்டுறியான்னு பிச்சிட்டாரு அடேங்க அப்பா மாப்பிள்ள என் மேல எவ்வளவு மதிப்பு வச்சிருக்கிறார் தெரியுமா அந்த சந்தோஷத்துல வலியே மறந்து போச்சு பாத்தீங்களா இப்படிப்பட்ட மாப்பிளைய போய் சந்தேகப்பட்டீங்களா அதுக்காக ரெண்டாவது டெஸ்ட் வைக்காம விட்டுற முடியுமா வச்சிருவோம் உலக்க மாதிரி பாத்துக்கிட்டு நிக்கிறிய ஒத்தனம் கொடுக்க சுடு தண்ணி ரெடி பண்ணு போ யோ நீ என்ன பண்ற நாளைக்கு தல தலன்னு தக்காளி பழம் மாதிரி ஒரு அழகான பொண்ண செட்டப் பண்ற இதாங்க நான் சொன்ன பொண்ணு ஏயா இப்படியே வா கூட்டிட்டு வந்த ஆமா பாப்பா சொன்னபடி எல்லாம் செய்யும் இல்ல பிரமாதமா செய்யும் வேணா நீங்க பாருங்க ஏயா பாப்பா பண்ணும்போது நான் என்ன பக்கத்துல இருந்தா பார்க்க போறேன் பையன் வந்துகிட்டு இருக்கிறான் உன் கைவரிசையை காட்டிடு போயா மறைஞ்சிருந்து பாப்போம் நீ ஒரு இம்சை ஐயோ பாம்பு கடிச்சிருச்சு யாராவது என்ன காப்பாத்துங்களே ஐயோ காப்பாத்துங்க எங்க அம்மா ஆபத்துக்கு பாவம் இல்ல இங்கயா இங்க ஐயா இப்ப புரிஞ்சுச்சா இப்பதான் புரியுது எங்க புரிஞ்சுக்காம போயிடுங்கன்னு பயந்துட்டேன் எப்படி பொடிங்கும் என்ன யாரு என்னாச்ச இந்த ஊர்ல எதுக்குமே சரியாம சாயாம நிமிர்ந்து நிக்கிற ஒரு இமயமலை அந்த மலையோட நிழல்ல வாழற ஒரு சின்ன செடி நான் அந்த இமயமலை யார் தெரியுமா ரிட்டையர்ட் மேஜர் ஜெகநாத் கேக்குதா இவ்வளவு நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்குது நீ என்ன பத்தி தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக இல்ல அந்த மலைய பத்தி நீ புரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக தான் பயக்கிறிய என் சாந்திக்கு மட்டும்தான் என் மனசுல இடம் உண்டு சபாஷ் மாப்பிள்ள ஜெயிச்சிட்டார் ஓ தேவி மறைஞ்சிருந்து பாக்குறதுக்கு முள்ளு போதறதான் கிடைச்சதா காலை கிழிச்சிருச்சு ஏங்க என்னாச்சு ஏன் இப்படி நோண்றீங்க ஒண்ணு இல்ல ராஜாராமுக்கு ரெண்டாவது டெஸ்ட் வச்சேன்ல அப்ப பட்ட அடி மறைக்காம சொல்லுங்கப்பா டெஸ்ட்ல பட்ட அடியா இல்ல ராஜாராம் உங்களை அடிச்சிட்டாரா அதெல்லாம் ஒண்ணு இல்லங்க அவனை பத்தி நீ எப்பவும் தப்பாவே பேசிக்கிட்டு இருக்க அவன் உன்னை பத்தி நல்லதாவே பேசிக்கிட்டு இருக்கான் அவன் நல்லவனா கெட்டவனான்னு டெஸ்ட் பண்றதுக்கு தான் ஒரு பொண்ணை ஏற்பாடு பண்ணினேன் ஏங்க உங்க புத்தி எப்படி எல்லாம் போகுது கன்றாவி பைத்தியம் ராஜாராம் புத்தி எப்படி போகுதுன்னு பாக்கத்தான் இந்த ஏற்பாடு அவன் அந்த பொண்ணு கிட்ட என்ன சொன்னான் தெரியுமா என்ன சொன்ன சொல்றேன் நீ இமயமலை பாத்துருக்கியா ஆமா நீங்க என்ன பள்ளிமலைக்கே கூட்டு போனது இல்ல அவன் அந்த பொண்ணு கிட்ட என்ன சொன்னான் தெரியுமா எங்க மாமா ஜெகநாத் இமயமலை மாதிரி அது மட்டுமா நம்ம சாந்திய பத்தி என்ன சொன்னான் தெரியுமா என் மனசுல சாந்தியை தவிர வேற எவனுக்குமே இடம் கிடையாது நீ எல்லாம் ஒரு பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு விட்டாம்பாரு ஒரு அற
அடேங்க அப்பா, அப்ப நீ இல்லாம போயிட்டியே, கண்ணம் கொள்ளாத காட்சியா இருந்துச்சு. அவசரப்பட்டு எந்த முடிவுக்கு வந்துடாதீங்க. நான் வைக்க போற கடைசி டெஸ்ட்ல ராஜாராம் பாஸ் பண்ணாதான் அவன் நம்ம வீட்டுக்கு மருமகப்பிள்ளது. அப்படி கேளு, பிரதாப் தான் சாந்தியை கட்டிக்க போறான்னு ராஜாராம் கிட்ட சொல்ல போறேன். அதை கேட்டுட்டு அவன் கோவப்படாம பெருந்தன்மையோட, மாமா சாந்தி எங்க இருந்தாலும் நல்லபடியா வாழட்டும் அப்படின்னு சொன்னான்னா அவனுக்கு உண்மையிலேயே சாந்தி பேர் அக்கறை இருக்குன்னு அர்த்தம். அப்படி இல்லாம கோவப்பட்டு ஆத்திரப்பட்டு பிரதாப கிழிச்சான்னு வச்சுக்கே, அவனுக்கு உண்மையிலேயே காதல் இல்லன்னு அர்த்தம் ஆயிடும். எப்படி அப்பா, இதுக்கு முன்னாடி டெஸ்ட் பத்தி நான் எதுவுமே சொன்னதில்ல. ஆனா இப்ப வைக்கிற டெஸ்ட் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. இதுல ஏதோ ஆபத்து இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஆமா சார், இது எனக்கும் ரிஸ்க். சாந்தி சொல்றதும் கரெக்ட். எது ரைட் எது ராங் இந்த மேஜர் ஜெகநாத்துக்கு நல்லாவே தெரியும். கடைசி டெஸ்ட் நடந்தே தீரும். ஐயா ஐயா, நீங்க எந்த ஊரு தானா? இப்போதைக்கு இதே ஊர் தான். என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல, இந்த பையன் உங்களுக்கு தெரியுமா? தெரியுமாவா? கேட்டதுக்கு பதில் சொல்லு. தெரியுமா தெரியாதா? ஐயா, இவன் எங்களோட புள்ள, எங்க மகங்க. என்ன மாமா சொல்றாரு இவரு? அதானே, நல்லா பாத்து சொல்லுப்பா. புள்ளியோட போட்டோ காட்டி தெரியுமான்னு கேட்டா என்ன நியாயம் இது? அப்படியா? இவனுடைய பேர் என்ன? ஏங்க பெத்தவங்களுக்கு பிள்ளைக்கு பேர் வைக்க தெரியாதா? ஏ கங்கம்மா, பேர சொல்றேன். எங்க மகன் பேரு ராஜாராம். ராஜாராம் ராஜாராம் மட்டும் சொல்லு, ஏன் பையன் சொல்லாது. பின்ன என்ன உங்க பையன் சொல்ல சொல்றீங்க? நாங்க தான் அவனுக்கு உண்மையான ஆத்தாப்ப. சரசு, பையில இருக்கதை எடுமா. ஆமா மாமா, செய்ய வேண்டியது செஞ்சதா சொல்லுவாங்க. எம்மா எம்மா, என்ன லஞ்சமா? அதுக்கு வேற ஆள பாரு. நீ எவ்வளவுதான் கொடுத்தாலும் ராஜாராமுக்கு ஆத்தா போயிடா. பாப்பா, என்ன இது? கத்தி தலையில குத்துனா வயிற்று வழியா வந்துடும். இந்தாப்பா, ஒருத்தனுக்கு நான் தான் அண்ணன், நான் தான் தம்பி, நான் தான் மச்சான், நான் தான் மாமன்னு என்ன போய் வேணாலும் சொல்லலாம். ஆனா நான் தான் அப்பனு போய் சொல்றான் பாரு, அவன உயிரோட விட்டு வச்சிருக்கவே கூடாது. விடாதம்மா. அப்படிலாம் சட்டுப்புட்டு ஒரு முடிக்கு வந்துடாதீங்க. இப்படி கொஞ்சம் ஓரமா உட்காருங்க. என்ன நடந்துங்கிறத மோல இருந்து கடைசி வரைக்கும் உண்மையா அடுக்க இருக்கா சொல்லிட்டு உட்காருக்கியா? அப்படி வா. ஐயா, இங்க ஜெகநாதன் வீடு எதுங்க? வீடு பக்கத்து தெரு. ஜெகநாதன்ங்கிறது நான் தான். நீங்க தான் அந்த ஜெகநாதனா? ஆமா. நீங்க யாரு? நான் தான் ராஜாராமுடைய அப்பா. ராஜாராமுடைய அப்பாவா? நம்ம சம்பந்தி. கையிலியா? யாரையா சம்பந்தி? நீங்க தான். எப்படி? குழந்தை மாதிரி கேக்குறாரு. உங்களுடைய பையனுக்கு என் பொண்ணை கட்டி வச்சுட்டா, நீங்க எனக்கு சம்பந்தம் இல்லையா? என் பையன் கட்டிக்கு போறது உங்க பொண்ணு இல்ல, அவன் முறை பொண்ணு சரசு, இவ்வளவுதான். இதுக்கு மாப்பிள்ள சம்மதிச்சிட்டாரா? சம்மதிக்க வைப்போம். சம்மதிக்கலன்னா? அப்படி ஒரு கதையா? எங்களை மீறி உங்க பொண்ணு என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச நினைச்சீங்கன்னா தாலி கட்டிக்கிறதுக்கு உங்க பொண்ணு இருக்க மாட்டா. ஜாக்கர். ஆமா. என்ன ஆளாளுக்கு மிரட்டுறான்? பாத்துற ஒரு கை. ராஜாராம் ராஜாராம், என்னடா ஓடிவர? அப்பா கதை சொல்றது துரத்துறா? எங்க அப்பா துரத்துனா பரவாயில்லையே, உங்க அப்பா எல்லாம் துரத்திட்டு வராரு. எங்க அப்பாவா? உன்னை பெத்த அப்பாப்பா. அங்க பாரு. ஏமா, நீ இங்கே இரு, அந்த பையன் இருக்கான பாத்துட்டு வர. சரிமா. நீங்க இந்த ஆள் வரத பார்த்தா அலை கத்துக்கும் போயிட போறீங்க. டேய், கல்யாணம் முடிஞ்ச வரைக்கும் இந்த ஆள் கண்ணே படக்கூடாது. என்ன பண்ணலாம்? அப்படியே கண்ணை முடிக்க. மரப்பெட்டி மர்மப்பெட்டி அப்படியே உள்ள வைக்க. எனக்காக செஞ்சு வச்ச மாதிரி இருக்கு. மூச்சு விட விடுது. வெளியே இருந்து நான் விடுறேன். ஒன்னையும் தெரியும், அவனையும் தெரியும். இன்னைக்கு அவனை பார்க்காம இங்க இருந்து நகர போறது இல்ல. சார், நீங்க இங்க இருந்து நகர்ந்தாதான் ராஜாராம பார்க்க முடியும். என்னடா சொல்றீங்க? நீங்க இங்க இருந்து போனாதான் ராஜாராம நான் உள்ள இருந்து அனுப்பவே முடியாது. இனிமே இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் இருக்க மாட்டேன். அப்படி என்னங்க நான் தப்பா சொல்லிட்டேன்? என்ன தப்பா சொன்னா பரவாயில்ல, நான் கதை சொல்றதையே தப்புன்னு சொல்றியே. பின்ன என்னங்க? பொழுது விடிஞ்சதுன்னா பத்து பேரை கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு கதை சொல்ல ஆரம்பிச்சிருங்க. உங்களுக்கு பயந்துகிட்டு பால்காரன் காய்கறிக்காரன் யாரும் வரமாட்டேங்கிறாங்க. எல்லாத்துக்கும் நாயில ஓட வேண்டி இருக்கு. நீங்களே சொல்லுங்க. ஏண்டா தனபால், இவரு யாரா? இவரு ராஜாராமோட அப்பா. அவனை பார்க்காம இங்க இருந்து போக மாட்டேன்னு பிடிவாதமா ஏறி உட்கார்ந்துருக்காரு. பொட்டியில இருந்து கீழே. ஏ, எப்ப நான் சொல்ற கதை பிடிக்கல நீங்க பொண்டாட்டி சொல்லிட்டாலோ அதுக்கப்புறம் நான் எழுதின கதை இந்த பொட்டிக்குள்ள இருக்க கூடாது. எரிக்க போறேன், கீழே இறங்குங்க. எப்பா, இந்த பொட்டி எரிக்காதீங்க, இது உயிர் பிரச்சனை. தம்பி, அவர் ரொம்ப மன வேதனை இருக்காரு. இந்த பொட்டியை கொளுத்துறாதான் அவருடைய வேதனை தீரும்னா அவர் ஆசைப்படியே நடக்கட்டுமே. டேய் தனபால், உங்க அப்பா அந்த பெட்டியை கொளுத்தல, என்ன நானே கொளுத்திப்பேன். அப்பா,
நீங்க எழுதுற கதைய நீங்களே கொளுத்த கூடாது. நான் கொளுத்துறேன், எல்லாம் உள்ள போங்க, உள்ள போங்க, போங்க போங்க. டேய் என்ன என்ன கேடேன்னு நினைச்சியா? அப்பா உங்களுக்கு தெரிஞ்சு போச்சா? தெரியாம இருக்குமா மடையா? தீப்புட்டிலாம எப்படிடா கொளுத்துவேன்? இந்த அப்பானே அப்பா. பின்ன என்ன சித்தப்பா, முனிசா உள்ள இருக்க? உள்ள இருக்கிறேன். ம் போயிட்டாங்களா? ஐயோ ஆத்திரம் தடக்கலாம், எனக்கா இங்க அடக்க முடியறேன். டேய் சொல்லுங்களா, சாந்தியை கடந்து சொல்றது யாரு சொல்லு? அவங்கதான். ஆமா நான்தா. இவர் என்னையில வச்சிருக்கிறாங்க உண்மைதானா? இன்னைக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டா உயிரையே கொடுத்து காப்பாத்துவாரான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகதான் நான் வச்சு நாளாவிட்டேன். இவரு அதுலயும் ஜெயிச்சிட்டாரு. நீங்க சாதாரண மாப்பிள்ள இல்ல, கில்லாடி மாப்பிள. மாமா இன்னும் லேட் பண்ணாதீங்க, அப்புறம் நிஜமா உங்க பொண்ணை கடத்திடுவேன். ஐயோ அப்படியெல்லாம் ஒண்ணும் செஞ்சிடாதீங்க, சீக்கிரம் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன். நடக்காது, நடக்க விட மாட்டேன். எங்க விவகாரம் பண்றதுக்குன்னே வர்றீங்களா? அவருக்கு வேலையே அதாங்க. டேய் விவகாரத்தை சீக்கிரம் தான்டா என் வேலை. எனக்காக யாரும் சண்டை போட்டுக்காதீங்க, அத்தான் விருப்பம் எப்படியோ அப்படியே நடக்கட்டும். இந்த பாருமா, அந்த பொண்ணே ஒத்துக்கிச்சு இல்ல, அப்புறம் ஏன் தகராறு பண்ற? பேசுவேடா, சாந்தி மனசை மாத்தின அது பெருசு இல்ல, இவ மனச மாத்தின பாரு இதுதான் பெருசு. அறிவுதான் ஜெயிக்கணும்னு நிரூபிச்சுட்ட பாரு. இப்போ அறிவுதான் ஜெயிக்கணும்னு யாரோ சொன்னாங்களே, யார் அது? ஐயோ யாரும் இல்ல, யாரும் இல்ல. பொய் சொல்லாதீங்க, இப்பதான் என் காதுல விழுந்துச்சு. யாரு? நான்தான் தம்பி. நான்தான் சித்தி. நான்தான் தம்பி. எல்லாமே